வாரம் முழுவதும் வளமாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி உங்களோட இணையறேன் ஆன் ராசி சக்கரம். இது ஈபஞ்சாங் .com. ஜூலை 15 முதல் ஜூலை 21 தேதி வரைக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அடக்கமாக செயல்பட்டால் ஆதரவுகள் நிலைக்கக்கூடிய காலகட்டம் கும்பராசி நண்பர்களுக்கு. தன்னம்பிக்கையை அதிகரித்துக்கிறதும் தலைக்கணத்தை தவிர்க்கிறதும் அவசியம். அலுவலகத்துல எந்த பொறுப்புலையும் அலட்சியமோ அவசரமோ காட்டாதீங்க. குடும்பத்துல குதர்க்கமோ குத்தல் பேச்சும் தவிர்த்துடுங்க. இருண்டு கிடந்த சூழல் மாறும். சுணங்காத முயற்சி இருந்தா சுபகாரிய தடைகள் நீங்கும். தம்பதியர்கள் மனம் விட்டு பேசுறது நல்லது. வர்த்தகம் மற்றும் வாணிபத்துல நிலையான முயற்சிகள் இருந்தா நிரந்தரமான வளர்ச்சி இருக்கும். மாணவர்களுக்கு சோம்பல் இருக்கவே கூடாத ஒரு காலகட்டம். கலை மற்றும் படைப்பு துறையினரை பொறுத்தளவுக்கு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் சின்சியரா செயல்படுறது ரொம்பவே முக்கியம். தலைக்கணம் தம்பட்டத்தை தவிர்த்துடுங்க. பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்க, சாதனை செய்ய முடியும். வாகனத்துல வேகம் இருக்கவே கூடாது. ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. பெரிய திருமொழியில சொல்லப்பட்ட பாடல தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகரிக்கும். பெற்றாரார் 1000 பேரானை பேர்பாட, பெற்றான் கலிய நொலி செய் தமிழ் மாலை, கற்றாரோ முற்றுல கால் வரிவை கேட்க, உற்றார்க்கு உறுதுயரில்லை உலகத்தே. இந்த வார பலன்கள் கும்பராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்த நாம இனி ஈபஞ்சாங் .com உங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஜூலை 15 ஜூலை 21 தேதி வரைக்கும் வார பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கறத பார்த்தோம். இனி அடுத்த வாரம் எந்த ராசிக்கு ஏற்றத்தோடு இருக்க போகுது, எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம், இது எல்லாத்தையும் துல்லியமாக தெரிஞ்சுக்க ஈபஞ்சாங் .com ராசி சக்கரம் கேட்டணிஞ்சிருங்க. மறந்துடாம ஈபஞ்சாங் .com சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வார ராசி சக்கரத்துல சந்திப்போமா.